நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் பேர் தான் ஓகே கண்மணி. படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், அண்ட் ஹீரோயின் வந்து நித்யா மேனன். தட்டுக்கெட்டு மனசு தானாக வெடிக்க, மொட்டவையில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தல ஏறி உசுரோட உருக்க, பச்சை இதயத்தை அவ பத்த வச்சு எரிக்க. இந்த படம் வந்து அலைப்பாயிரே பார்ட் டூவா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்தது. அண்ட் அதை உறுதிப்படுத்துற வகையில வந்து படத்தோட கேமராமேன் பி சி ஸ்ரீராம் வந்து இது அலைப்பாயிரே பார்ட் டூ மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, அலைப்பாயிரே மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து சில படங்கள் வந்து சரியா போலையா, ஆனா அலைப்பாயிரே ரிலீஸ் ஆகி படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து கடல் அந்த மாதிரி படங்கள் வந்து சரியா போகாத பட்சத்துல இப்போ இந்த ஓகே கண்மணி வந்து அலைப்பாயிரே பார்ட் டூ மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அலைப்பாயிரே கேமராமேன் வந்து நம்ம பி சி ஸ்ரீராம் சார் தான். ஓகே கண்மணி படத்துக்கும் பி சி ஸ்ரீராம் சார் தான் கேமரா பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த படம் வந்து அலைப்பாயிரே பார்ட் டூ மாதிரி இருந்தாலும் கதை வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொம்ப அழகான காதல் கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லவ்வர்ஸ்லாம் ரெடியாகுங்க, ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. படத்தோட மியூசிக் ஏஆர் ரமன் சார் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரமன் சாரோட மகன் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கிறார். ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு, தமிழ்நாட்டு லவ்வர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிற ஊருக்குள்ள நம்மளை மீறி யாராவது நுழைஞ்சிட முடியுமா? நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் ஆறாவது படம். ஜேஎஸ்கே இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் ஒருவன். ஆல்ரெடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா. இப்போ நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும். எங்கள் டீமில் இது மூணாவது ஃபிலிம் ஜாயிண்டாக நாங்கள் பண்ணுறது. என் பேர் ஸ்ரீகிருஷ்ணா. நான் நடுவில் கொஞ்சம் பார்த்துக்கான படத்தில் நடித்த பகவதி பெருமாள் பக்ஸ். நான் திருமுருகன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி களவாணி அரவான் படங்களை பார்த்துருப்பீங்க. என்னோடய பேர் ரஜின். நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படத்தோட இசையமைப்பாளர். கிருஷ்ணாவுக்கு மாடல் படம். கிருஷ்ணா வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு இன்டர்வல் வரைக்கும் கேட்டே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இன்டர்வல் பிளாக் அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்ல ஹியூமர் எமோஷன் நிறையா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கிராமத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்தியாவிலேயே சிறந்த கிராமம்னு தொடர்ந்து 5 வருஷமாக ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கோம். 5 வருஷமா இங்கே பார்த்தீங்களா, இனிமேல் வரப்போகிற வருஷங்களுக்கும் அவார்டு நமக்கு தான். கதாபாத்திரங்கள் யாரும் காமெடியாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் அந்த கதாபாத்திரங்கள் அவங்களாவே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளில் அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது யதார்த்தமாக அது எப்படி காமெடியாக மாறுதுன்றது தான் இந்த படத்தோட விஷயம். இதில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் ஏட்டைய கேரக்டரில் வந்து சிங்கமொழியான நடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், ஒரே ஒரு கேஸ் தானே. நம்ம நிறைய நாள தேடிக்கிட்டு இருக்க டோட்டல் அக்யூஸ்ட் டீம் சார். இந்த கதைக்கு டைட்டில் வந்து ஆக்சுவலி நான் வேற டைட்டில் வச்சிருந்தேன். நிறைய
நிறைய டைட்டில் வச்சுருந்தேன், அதில் ஒரு டைட்டில் வச்சுருந்தோம் மருதநாடுன்னு வச்சுருந்தேன். அப்புறம் அது ப்ரொடியூசர் சொன்னார், இல்லை கதைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி, கதையோடு சொன்னால் கதை புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் வேணும்னாரு. அது ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தோம். ஒரு நாள் நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 2:00 போல் ஞாபகம் வந்து டக்குன்னு கதையோடு பேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. 4 போலீஸ் நல்லா இருந்தவரும் ஓகே, நீ எழுதி வச்சுட்டு மார்னிங் கிளம்பி அப்படியே குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஆஃபீஸில் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து இதுதான் சார் டைட்டில்னு சொன்னேன். அப்படியே அந்த பேப்பரை வாங்கி அடுத்த 5-6 நிமிஷத்துக்குள்ளே போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த மாதிரி வந்து டைட்டில். படத்தோட பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபன் ஓரியன்ட் மூவின்னு. கதை சொல்லும்போதே எனக்கு கரண்ட்டில் இல்லாத ஒரு வேறு சப்ஜெக்டாக இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் ஆரம்பித்தேன். ரீரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இதில் இந்த படத்தில் மொத்தம் 2 பாடல் தான், ஆனால் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு சாங் பண்ணுற ஃபீலே இருந்தது. லவ் சீன் ஆகட்டும், காமெடி சீன் ஆகட்டும், சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே எனக்கு பயங்கர ஸ்கோப் இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஊர்னா இதுதான் ஊர், மனுஷன பிறந்தா இந்த மாதிரி ஊரில் ஒரு 4வது வாழணும். என்ன பண்ண போறீங்க? இந்த படத்தில் 4 போலீஸில் ஒரு போலீஸ் எஸ்ஐ கேரக்டர் பண்ணியிருக்கேன். தான் ஃபஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டு என்னது. கேமராமேன் பார்த்தீங்கன்னா மகேஷ் முத்துசாமி சார். மகேஷ் முத்துசாமி சார் வந்து இது எனக்கு பண்ணுற 3வது படம். வம்சம் மௌனகுருக்கு அப்புறம் இது பண்ணுறாரு. எடிட்டர் வந்து சாவு, நேஷனல் அவார்டு வாங்கின எடிட்டர். அப்புறம் ரம்யா நிமிசன் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் வந்து திலீப் சுப்ராயன். இதில் மொத்தம் 2 பாடல்கள், இரண்டுமே வேறு வேறு ஜேர்னலில் இருக்கும். ஒன்று வந்து தத்துவ பாடல், மோகன்ராஜ் எழுதியிருக்கிறாரு, கவிஞர் மோகன்ராஜ். ஹரிஹரசுதன் பாடியிருக்கிறாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்றும் புரியலையே, எவன் மனசில் என்னென்ன இருக்குது சொல்ல தெரியலன்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்னொரு பாட்டு காதல் கண்ணீரசம்னு ஒரு 1960s சாங் மாதிரி வேணும்னு கேட்டார் டைரக்டர் சார். ஸோ அது அந்த பேஸில் பண்ணது. அது வைரபாரதி எழுதியிருக்கிறாரு. எம்எம் மதுன்னு ஒரு நியூ சிங்கர் பாடியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நல்ல டீம் கூட, ஒரு நல்ல டீம், எல்லா டீமும் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கட்டாயமாக இது ஒரு வெற்றி படமாக இருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும், ரொம்ப ஒரு க்ளீன் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். நீங்கள் எதிர்பார்க்குற எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு சிரிப்பும், அதே நேரத்தில் ஒரு சின்ன மெசேஜும் இந்த படத்தில் இருக்குது. இது நிச்சயம் திரையில் வந்து வந்ததுக்கப்புறம் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய படமாக அமையும். எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இது நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதே மாதிரி இது ரொம்ப ஃபன் மூவி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தியாவிலேயே சிறந்த கிராமம் தொடர்ந்து 5 வருஷமாக ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கோம். 5 வருஷமா? இங்கே பார்த்தீங்களா, இனிமேல் வரப்போகிற வருஷங்களுக்கும் அவார்டு நமக்கு தான். தம்பி தம்பி வேணாம், கயிறு சுத்துங்க போதும். ஊர்னா இதுதான் ஊர், மனுஷன பிறந்தா இந்த மாதிரி ஊரில் ஒரு 4வது வாழணும். என்ன பண்ண போறீங்க? உங்கள் ஊரில் 25 வருஷமாக எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை. குற்றமே நடக்காத ஊரில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு மூட சொல்லிட்டாங்க. ஊருக்கு போக ரெடி ஆகிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆகிடும். நாம போக வேண்டிய இடம் இதுதான். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்க சொகுச கேபிள் டிவி பாக்குறாங்களா? ஆ
ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் நிறுவனத்தின் தயாரிப்பாளர். இப்போது இந்த வருஷம் எங்களுக்கு வந்து 2015 ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் இயராக இருக்க போகுது. ஏன்னா எங்களுடைய படங்கள் வரிசை கட்டி ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து குற்றம் கடிதல், இந்த குற்றம் கடிதல் பற்றி ஒரு ஸ்பெஷலாக சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் பனோரமா இந்தியாவின் மிக சிறந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். கடந்த ஆண்டு எங்கள் நிறுவனம் சார்பாக தயாரித்து வெளிவந்த தங்க மீன்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிது. இந்த ஆண்டும் எங்கள் நிறுவனம் சார்பாக தயாரிக்கப்பட்ட இந்த குற்றம் கடிதலுக்கு அதே விருது கிடச்சிருக்கிறதுல ரொம்ப ஒரு ரெட்டடிப்பு மகிழ்ச்சி. இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் பிரம்மாஜி முதல்ல அவர் இந்த லைன் எனக்கு சொல்லும் போது ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த லைனை கேட்டு தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். இவன் பிரம்மா கூட நான் 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அதே மாதிரி ஒரு டைலாக்ஸ் ஆகட்டும் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வாங்குற ஒரு ஆள். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணதில். இந்த படத்தை போய் முக்கியமாக சொல்லணும்னா சின்னஞ்சரிக்கலின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டில் வந்து ஒரு ஃபுல் படத்தோடைய கதையே அந்த பாட்டில் சொல்லுவோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஸ்கிரிப்ட் வேல்யூவான படம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அதுதான் ஃப்ளஷ் ஃபெஸ்டிவல்ஸு. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபெஸ்டிவல்ஸில் கலந்துருக்கு இந்த படம். எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் நல்ல நேம்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. இப்போ ரீசெண்டாக சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் புதுசு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிம்பாபே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மும்பையில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆச்சு. சமீபத்தில் நடந்த பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ சென்னை நடுவில் வந்து கோவாவில் நடந்த இந்த இஃபி, தட் இஸ் இந்தியன் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இப்போது வெகு சீக்கிரமே வந்து பூனாவில் நடக்கிற ஃபெஸ்டிவல் அதுலேயும் இந்த படம் அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸ்க்கு நாங்கள் அனுப்பி வச்சோம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஆனால் ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸ் இந்த படத்தை ரொம்ப ஜனரஞ்சகமாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஒரு திரைப்படம் வந்து ஓடின பிறகு ஒரு 10-20 நாள் கழித்து தான் அதோடய ஃபீட்பேக்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. இந்த படம் வந்து பல்வேறு திரைப்பட விழாக்களில் வந்து பங்கெடுத்து வெற்றி பெற்றதுனால நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் இந்த திரைப்படத்தில் இருந்ததுனால இதை நான் சொல்கிறத விட எனக்கு நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக்லேருந்து நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மதன் சார் வந்து படத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து நான் எப்பவுமே வந்து பொதுவாகவே விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்து நான் ஒரு தடவை தான் பார்ப்பேன். ஆனால் குற்றம் கடிதல் திரைப்படம் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து எக்கச்சக்கமான லேயர்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை பார்த்தா தான் இருக்குது நான் விமர்சனமே பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னார். இது வந்து இது காம்ப்ளிகேட்டடாவோ இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாகவோ இல்லாமல் பயங்கர என்டர்டெய்னராக மக்களை வந்து பயங்கர மகிழ்விக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும். இது வந்து இதையும் நான் சொல்ல தியேட்டரில் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு சீனுக்குமே வந்து அங்கே கைத்தட்டிட்டு இருந்தாங்க. இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து திரையரங்களை வந்து பார்க்கும் போது நீங்களும் அதை அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டாங்க என்ன நீங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஃபெஸ்டிவல் காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த நான் குறிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே புதிய முகங்கள். இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் இந்த ஜேஎஸ்கே இது மாத்திரம்தான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இருக்கிற இன்னைக்கு கரண்ட் சினிமா ட்ரெண்டில் வந்து பப்ளிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு பெரிய படத்துக்கு செலவு பண்ணலாம், சின்ன படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி பப்ளிசிட்டியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு வந்து 1.5 கோடி, 1 கோடி, 2 கோடிங்கிறாங்க. நம்ம ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி அந்த ரெவென்யூவை எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரியான புதுமுகங்கள் புது படங்களுக்கு அடையாளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி கொடுத்தா மாத்திரம்தான் இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி தெரியப்படுத்தலாம். நான் படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியானவனை பார்த்தேன். அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டோம் இந்த படம் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பணும், அமுச்சு எல்லா இடத்துலையும் இது கட்டாயம் செலக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு வந்து எங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து தவறாமல் எல்லா இடத்துலையும் இது கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படத்தின் மேலே எல்லாருக்குமே நேச்சுரலாக ஒரு பார்வைப்பட்டிருக்கு. யார் இந்த படம், யார் டைரக்டர், என்ன படம், என்ன கதை அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கான அடையாளம் அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி தேவைப்படாது. ரொம்ப ஒரு குறுகிய பப்ளிசிட்டியில் இந்த படத்தை வந்து பப்ளிசிட்டி கொடுக்கும்போது நமக்கான அந்த விளம்பர செலவுகள் மிகப்பெரிய மிச்சமாகும். இந்த நுணுக்கத்தை இந்த படத்தில் பயன்படுத்தணும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கணித்த ஒரு விஷயம் தொய்வடையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் நிறைய ட்ராவல் இருந்தது இந்த படத்தில். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
ஒரு லாரியில் ட்ராவல் அப்படின்னு இருக்காங்க. ஒரு மிட் நைட்டில் லாரியில் ட்ராவல் அப்படின்னா அந்த லாரியோட ட்ராவலில் நாங்களும் ட்ராவல் பண்ணி போய் அது அதை வந்து ரியலாக அந்த என்ன எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நிறையலாம் கொடுக்கணும். ஸோ சினிமாட்டிக்காகவும் போகாமல் ஒரு லைவ்னஸையும் மீறாமல் இது ரெண்டுத்துக்கும் மிட்வேயில் பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா லைவ் அட்மாஸ்பியரில் ஷார்ட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் ட்ரை பண்ணியிருக்கோம் புதுசாக. இந்த படத்தில் இன்னும் நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க, முக்கியமாக ராதிகா பிரசித்தா இந்த படத்துடைய மெயின் ஃபீமேல் லீட். அவங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் லீட் ரோலில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து குட்டி பையன் அஜய்னு ஒரு பையன், அவன் கவர்மெண்ட் ஹோமில் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன், அவன் ஒரு டெபுட் ஆர்டிஸ்ட்டாக இதில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கான். நிறைய நாடகங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பையன், அவனை இன்றைக்கி நாங்கள் இந்த படத்தில் மூலமாக அறிமுகப்படுத்துகிறோம். எப்படி ஒலி இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒலியும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் மியூசிக் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு இதோடைய டெபுட்டன்ட் மியூசிக் டிரெக்டர் சங்கர் ரங்கராஜன். அதே மாதிரி இன்னொருத்தர் இதோடைய சவுண்ட் டிசைனர் ஆண்டனி பி ஜெயரூபன். ஸோ ஆண்டனி பி ஜெயரூபன் பாலிவுட்டில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, தவிர மெட்ராஸ்ன்ற படத்துக்கும் அவர் தான் சவுண்ட் டிசைனர். இந்த படத்தில் இன்டர்னலாக நிறைய லேயர்ஸ் வச்சு ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அட்மோஸ் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் ஒரு ஒரு விதம் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் தியேட்டரில் எதிர்பார்க்குறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை இப்ப பார்க்கணும், ஒன்னு பேசணும், என்ன கொட்டி தீக்கணும், அன்ப காட்டணும், மனம் தேம்பதே தர ஏங்குதே. நீ எங்கேயும் போகாத, நான் வார வாடாத, உன்னை இப்ப பார்க்கணும், பேசணும், என்ன கொட்டி தீக்கணும், அன்ப பாயும்
Now get out! I said get the out! Yatta da ulaya da katra. Get out!